வசனத்திலே பாருங்க எல்லாம் போட்டு ஜூட் சாப்டர் 1 வெர்ஸ் 24ல வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் பாத்தீங்களா வலுவாதபடி என்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே உங்களை நற்கரியை தொடங்கினவரும் கரத்தை அடிச்சிட்டாரு பிடிச்சிட்டாரு அவர் இங்க பிடிச்சவரை பரலோகத்தில் போய் சேர்க்கிறவர் உங்களை என்ன செய்ய மாட்டாரு விட்டு விட மாட்டார் அங்கே உங்க போய் உங்களை சேர்த்துறாரு கிறிஸ்துவின் மகிமையை மார்பரியந்தம் வலுவாதபடி உங்களை என்ன செய்யறாரு பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் ஹல்லேலூயா அப்ப இன்றைக்கு பாவம் உங்களை செய்ததுனால அவர் செய்வதில்ல அவரோட கலட்டி விடுவது கிடையாது ஹல்லேலூயா இப்படி சொல்வதால பாவம் செய்வதற்கு பெர்மிஷன் என்பது கிடையாது வேத வசனத்தை நம்ம திரும்பாக பார்க்க வேண்டும் ஹல்லேலூயா அப்ப வேதம் என்ன சொல்லுகிறதுனாக்கா நம்ம கிருபையில் இன்னைக்கு வாழ்கிறோம் எனக்கு ரட்சிப்பு தொடங்கிட்டாரு நம்மளை முடிவுரையா நால்வர் நடத்துறாரு வலுவாதபடி இப்ப விட்டு விட்டு பாவம் செய்யும்போது விட்டுட்டு அப்புறம் அவன் நல்லா இருக்கும்போது கையை கரத்து பிடிச்சிருது இல்ல நீ வந்து மூணு நாள் உவாசம் இருக்கும்போது நல்லா கையை போய் பிடிச்சிருது 7 நாள் பிடிக்கும் போது இறுக்கி பிடிச்சிருது 21 நாள் பிடிக்கும் போது 2 அப்படியே ஏன்னா பிடிக்கிறது அப்போ 40 நாள் இருந்தா கெட்டி பிடிச்சிருது இல்ல புரியுங்களா அவர் ஆரம்பிக்கின்ற போது பிடிச்சவர் வலுவாதபடி பாதுகாத்துக் கொள்கிறார் ரோமர் 6:16 பாருங்க பாவம் ரோமர் 6:16 பிடிக்கும்போது வாழ்க்கை ஜெயிக்கும் வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கை பாவம் நம்ம என்ன செய்யாது மேற்கொள்ளாது என்று வேதம் சொல்கிறது வாழ்கின்ற பொழுது அது பாவத்தை செய்ய தூண்டும் வாழ்க்கை அல்ல பாவம் நம்ம என்ன செய்யாது மேற்கொள்ளாது என்று வேதம் சொல்லுகிறது ஹல்லேலூயா அதனால்தான் என்றைக்கு நீங்க புது சிருஷ்டியா மாறிட்டீங்களோ தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை பாவத்தை மட்டும் ஜெயிக்காத உலகத்தை மட்டும் ஜெயிப்பதில்லை பாவம் உலகத்தில் தான் இருக்குது 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் அப்படி இருக்கும்போது பாவம் உன்னை மேற்கொள்ளாது நீதான் ஜெயிக்கக்கூடிய மாறுற ஹல்லேலூயா பாருங்க அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் அதுல நமக்கு ஆண்டவர் முற்றிலும் ஜெயங்கொண்டவனாய் மாற்றி இருக்கிறான் புரியுங்களா இது தெரியாதனால நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அந்த சட்டங்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஒரு பாவத்தை செய்யறோம் பாவாரிக்கு செய்து கொண்டே நம்ம இருக்கிறோம் அதனால தேவனால் பிறந்திருக்கிறோம் என்றால் நம்ம நம்மளை பாவம் செய்ய முடியாது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் தேவனால் பிறந்த எவரும் பாவம் செய்யார் அப்படி என்றால் 1 யோவான் 1:9 என்ன சொல்கிறது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு அதான் மிக முக்கியம் 1 யோவான் 5:9 எழுதப்பட்டிருக்கிறது இது என்பது இது ஒரு ரட்சிக்கப்பட்ட ஞானசான எடுக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கு சொல்லப்படவில்லை இது அவிசுவாசிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது 2வது அதிகாரத்தில் தான் 1 யோவான் 2வது அதிகாரத்தில் தான் தேவனுடைய பிள்ளைகளை ஆரம்பிக்கிறார் விசுவாசிகளுக்கு ஆரம்பிக்கிறார் என்ன பண்ணிருக்காரு என் பிள்ளைகளே 1வது அதிகாரத்தில் என் பிள்ளைகளே என்று சொல்லவில்லை 1வது அதிகாரத்தில் அவிசுவாசிகளுக்கு அவர் எழுதி வைக்கிறார் 2வது அதிகாரத்தில் அவர் விசுவாசிகளுக்கு சொல்கிறார் புரியுங்களா என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் பாருங்க இப்ப நியாய பிரமாணம் ஒரு நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது நியாய பிரமாணம் ஏன்னா மனுஷன் ஒரு பாவி என்று நிரூபிக்க மாத்திரம் மட்டுமே அது கொடுக்கப்பட்டது ஒழிய அவனை நீதிமானாக்குவதற்காக சட்டங்கள் கொடுக்கப்படவில்லை தெரிஞ்சுங்களா நியாய பிரமாணம் என்பது 10 கட்டளைகள்
The Nyaya Pramana, the Patti Katalil, or Mani the Ray, Nidhi Mana Akumaka, Vodka Pada, Villa, our Babi and Nidibika Matame, Nyaya Pramana, Vodka Potadi, Hallelujah. Our Nyaya Pramana, David Kumba, and Nidhi Mana, Akamudi in Ral, and like Governor Mukimana, Aramana, Kari, the Buddhist Chili Kundi, the great Nyaya Pramana, or Mani the Ray, Nidhi Mana Akumaka, Vodka Pada, Villa. Nyaya Pramana, Yapani Babi. நீ வந்து பாயனா இவ்வளவு மார்க் எடுக்கல நீ ஃபெயில் ஏன்னா இவ்வளவு மார்க் இதெல்லாம் செஞ்சா பாஸ் அப்படினு கொடுத்துட்டாங்க என்ன செஞ்சி கொடுத்தல வந்து நீ என்ன வந்து அதுக்காக அது கொடுக்கப்பட்டிருந்தது அப்ப நியாய பிரமாணம் ஒரு மனிதனை நீதிமானாக தகுதியுள்ளவனாக ஏன்னா வந்து கடவுள் முன்பாக நிறுத்த முடியும் என்றால் ஏன்னா வந்து அப்ப ஒவ்வொருவரும் இந்த 10 கடமைகளை செய்து விட்டு சொர்க்கத்துக்கு சென்று விடலாம் பரலோகத்துக்கு சென்று விடலாம் கவனிக்கிறீங்களா நியாய பிரமாணம் ஒரு மனிதனை நீதிமானாக்க இந்த தகுதி உள்ளவனாக ஆண்டவருக்கு முன்பு நிறுத்த பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் இந்த 10 கட்டளைகளை போடுங்க 10 கட்டளை செஞ்சிட்டா பரலோகத்துக்கு சென்று விடலாம் ஆனால் நீத அப்படி என்றால் நியாய பிரமாணம் ஒரு மனிதனை நீதிமானாக்குவதற்கு கொடுக்கப்படவில்லை பாவி என்பதை உணர்த்துவதற்கு கொடுக்கப்பட்டதினாலே அப்படி என்றால் ஒரு மனிதனை இந்த நியாய பிரமாணம் நீதிமானாக ஆக்கும் என்றால் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது அதான் சொல்றேன் அதே 10 கட்டளை செய்தா பரலோகத்துக்கு சென்று விடலாம் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர வேண்டும் அவர் ரத்தத்தை சிந்த வேண்டும் கல்வாரியில் மரிக்க வேண்டிய அவசியம் ஒத்துக்கறீங்களா பண்ணீர் நியாய பிரமாணம் ஒரு மனிதனை நீதிமானாக தேவனுக்குண்டாக சொர்க்கத்துக்கு கொண்டு போக முடியாது ஹல்லேலூயா அதனாலே மனிதன் அதை செய்ய முடியாது என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து பூமியிலே வர வேண்டியதாக இருந்தது ஹல்லேலூயா நியாய பிரமாணம் வர இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர வேண்டியது சாக வேண்டிய அவசியமாக கல்வாரிக்கு செல்ல வேண்டியது அவசியமாக இருந்தது இப்ப மனிதன் முடியாததுனாலே நமக்கு கல்வாரி அவசியமாக இருந்தது என்று நாம பார்க்கிறோம் ஹல்லேலூயா அப்ப பாருங்க 10 கற்பனைகள் ஆண்டவர் கொடுத்தாரு 10 கற்பனைகள் கொடுத்த அதே வேளையில ஆண்டவர் பணிகளையும் கொடுத்தார் அதை பார்க்கணும் 10 கற்பனை நியாய பிரமாணத்தை மட்டும் ஆண்டவர் கொடுத்துட்டு அவன் வந்து சொர்க்கத்துக்கு வந்துடலாம்னு சொன்னா ஒவ்வொரு மனிதன் நியாய பிரமாணத்தை கை கொண்டு முயற்சி செய்து பார்ப்போம் அவனால முயற்சி செய்து இருக்க முடியாது ஐயோ அந்த பரிதாபம் என்று சொல்லி அதுக்கு நிவாரணம் என்ன என்று தெரியாதபடி அவன் கதறி ஏன்னா அவன் வந்து பெரிய ஒரு பாதாளத்துக்குள்ள சென்றவனாக இருந்திருப்பான் நியாய பிரமாணத்தை கொடுத்தார் அதே வேளையில பழிகளையும் ஆண்டவர் கொடுத்தார் ஏனென்றால் நியாய பிரமாணத்தை செய்து முயற்சி செய்வான் ஐயோ இதனால இது முடியல என்று சொல்கின்ற போயிருந்தா பழி இந்த பழியை செய்து நீ எதை பாவத்திலிருந்து நிவாரணத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லி பழியும் ஆண்டவர் கொடுத்தார் ஹல்லேலூயா அந்த பழி எதற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் வரப்போகிறார் இந்த நியாய பிரமாண சட்டவனுக்கு விடுதலை கொடுக்காது இந்த பழிதான் அவனுக்கு அதுல இருந்து என்ன செய்யும் விடுதலை கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நியாய பிரமாணத்தை இரண்டு முறைகளை வைத்தார் நியாய பிரமாணத்தை கொடுத்தார் அதே வேளையில கவனிக்கிறீங்களா சொல்லுங்க பழியையும் கொடுத்தார் உன் நியாய பிரமாணத்தை மட்டும் கொடுத்திருந்தா அவனால மீட்பு பெற்றுக்கொள்ள முடிந்திருக்காது அதே வேளையில நியாய பிரமாணம் மட்டும் கொடுக்காம பழியை மட்டும் கொடுத்தா எதற்கு பழி செலுத்துகிறோம் ஏன் செலுத்துகிறோம் என்பது அவனுக்கு தெரியாது அதனால்தான் ஆண்டவர் நியாய பிரமாணத்தை கொடுத்து பழியையும் ஆண்டவர் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஹல்லேலூயா அப்ப இந்த பழி என்பது அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வரான் இந்த ஆட்டுக்குட்டியின் மேல இந்த பழி சுமந்தப்படுகிறது சும்மா இந்த ஆட்டுக்குட்டி தகன பலியாக இடுகின்ற பொழுது தேவனுடைய கோபம் இந்த ஆட்டுக்குட்டி மேல வந்து இவன் வந்து பாவ நிவாரணம் பெற்றவனாக வீட்டிற்கு ஃப்ரீயாக இவன் போகக்கூடியவனாக இருக்கிறான் ஹல்லேலூயா அப்ப பாருங்க இதான் வந்து நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல காரியம் நடைபெற்றது என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம் ஹல்லேலூயா அப்ப நியாய பிரமாணத்தினாலே அவன் என்ன செய்கிறான் வந்து அவன் எடுத்து அது பாவத்தை உணர்த்துகிறது அதுக்கு அவன் பலியிடக்கூடியவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம் ஹல்லேலூயா அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க இப்ப நியாய பிரமாணத்துல நியாய பிரமாணம் என்பது ஒரு மனிதர் பாவி என்று காமிக்கக்கூடியதாக இருக்கிறது ஹல்லேலூயா ஒரு மனுஷன் போறான் இந்த 10 கட்டளை இருக்கு புரியுங்களா ஒரு 10 ஓட்டை வச்சோன்னு 10 ஒரு பெருசா இருக்கு சிறுசா இருக்கு ஓடுக்குள்ள முழங்கி பாக்குறீங்க நீங்க சரியா அதுல ஃபிட் ஆகிறீங்க என்பதை பார்க்கணும் அது மாதிரி இந்த 10 கட்டளை இருக்கு நீங்க போய் தகுதி உள்ளவனானு ஒவ்வொன்னு போட்டு பாக்குறீங்க ஆஹா நேத்து கோவப்பட்டு நின்னு மனைவியோட கோவமா பேசிட்டுனே அப்ப தகுதி என்ன செஞ்சிடும் எழுந்துடும் அதான் 10 கட்டளை வந்து ஒரு மனிதனை தகுதி உள்ளவனாக மாற்றவில்லை ஹல்லேலூயா அவன் முயற்சி எடுத்து என்ன செய்யறான் தோல்வியற்றவனாக மாறிவிட்டான் என்று நம்ம
பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சரிங்க, அப்ப இந்த நியாய பிரமாணம் தான் ஒரு மனுஷன் பாவி என்ற உணர்த்தியது, புரியுங்களா? ஆனா இப்ப நம்ம கிருபையால வாழ்ந்திருக்கிறோம். ஆனா ரோமர் 4 அதிகாரத்துல பவுல் என்ன சொல்றாங்க, நியாய பிரமாணம் 10 கட்டளைகள் கொடுப்பதற்கு முன்பாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஆபிரகாம் எப்படி நீதிமானாக மாறினான்? அவனுக்கு 10 கட்டளைகள் இருந்துச்சா? கவனிக்கிறீங்களா? ஆபிரகாம் 10 கட்டளைகள் இருந்துச்சா? ஆபிரகாம் 10 கட்டளைகள் மோசே காலத்துல வந்தது. ஆனால் மோசே முன்பாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஆபிரகாம் எப்படி நீதிமானாக மாற்றப்பட்டான் என்று அங்கே ரோமருக்கு எழுதிய அதிகாரத்திலே 4 அதிகாரத்திலே 2 வசனத்திலே பவுல் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டனாயில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏதும் உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதும் இல்லை. பாருங்க என்ன சொல்றாரு, பாருங்க 10 கட்டளைக்கு முன்பாகவே ஆபிரகாம் இருந்தா அவன் நீதிமானாக மாற்றப்பட்டான். எப்படியாக மாற்றப்பட்டான் என்று பார்க்கின்ற பொழுது, பாருங்க அந்த காலத்துல